Firstly, I thank our Honorable Prime Minister for inaugurating and laying for the foundation stone for important infrastructure projects in Tamil Nadu. Tamil Nadu in Talaimaganana Perering Ranna Perilana Pannati Vumana Nalayatil Ayrathi Aranuchir with the Hodi Ruai, Madipirana Pudia, Uringan in the Munaya Katadam, Sennai Kovai Gadailana, Vande Bharat, Adibere Rail Sevai, Thiruthirappundi, Agastyampally Railway Sevai, Yena Tamilnadu Valachiki Thevayana, Sila Mukia Titangalai Todangavika Varagatandrakar, Nama the Manmamahi, Pradamar. Narendra Modi அவர்கள் பல்வேறு இனங்களைச் சார்ந்த பல மொழிகளைப் பேசும் மக்கள் பரந்து வாழும் பன்முகத்தன்மை கொண்ட மாநிலங்களைக் கொண்ட இந்திய துணைக்கண்டத்தின் ஒன்றிய அரசானது மாநிலங்களின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை தொடர்ந்து தொய்வில்லாமல் நிறைவேற்றி தரும்போதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளம் பெறும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஒதுக்கப்பட்ட கூட்டாட்சி தருத்திகளும் செழிக்கும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு திராவிட மாடல் அரசும் முனைப்போடு முயன்று வருகிறது. நெருக்கடியான நிதிநிலை சூழல் இருக்கும் போதிலும் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது சாலைகள் பாலங்கள் போன்ற கட்டமைப்புக்கெல்லாம் மூலதன செலவாக இருந்த 33,068 கோடி ரூபாயை இந்த ஆண்டு 44,365 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை ஆணையத்தால் செயல்படுத்தப்பட்டுள்ள 2,423 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 சாலை திட்டங்களை தொடங்கி வைத்து 1,277 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 திட்டங்களுக்கு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டவிருக்கிறார்கள். நமது மாநில பொருளாதாரத்தின் இரத்த நாளங்களாக விளங்கும் சாலை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒன்றிய அரசின் முயற்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கும். இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே சிறந்த சாலை கட்டமைப்பை பெற்று சாலைகள் அடர்த்தி குறியீட்டில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துள்ளது. சாலை கட்டமைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு பெரும் மூலதன செலவினங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். இருப்பினும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இன்றியமையாத சாலை கட்டமைப்பு தேவைகள் தொடர்ந்து உயர்ந்தவாறு உள்ளன. இத்தகைய தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய திட்டங்களான சென்னை மதுரவாயல் உயர்மட்ட சாலை, சென்னை தாம்பரம் உயர்மட்ட சாலை, கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழிச்சாலை ஆக்குதல், சென்னை காஞ்சிபுரம் வேலூர் நெடுஞ்சாலையையும் சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையையும் 6 வழி தடமாக மேம்படுத்துதல் போன்ற பல்வேறு முக்கிய திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிக்வெஸ்ட் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் to direct the Nahai for the spending of ongoing road projects. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் தொடங்கி வைத்துள்ள வந்தே பாரத் ரயில் சேவை தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் வாழும் மக்களுக்கு பேர் உதவியாக விளங்கும் என்பதை என்னை மகிழ்ச்சி அடைகிறேன். இதேபோல் தமிழ்நாட்டில் வாழும் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் சென்னையிலிருந்து மதுரைக்கும் இந்த வந்தே பாரத் ரயில் சேவை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். அதோடு வந்தே பாரத் ரயில் சேவைக்கான டிக்கெட் கட்டணத்தை அனைவரும் பயணம் செய்வதற்கு ஏதுவாக குறைக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.